வணக்கம் நண்பர்களே. சாமர்த்தியம் என்பது தன்னுடைய நிலையினை மாற்றுவதற்காக தாம் மேற்கொள்ளும் முயற்சியே. கான்டெம்பரரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷனில் UNIT2லேருந்து தனிநபர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினரை கொண்ட சமுதாயத்தினது கல்விக்கான தேவைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க, அதாவது என்ன 1947க்கு அப்புறம், நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான கல்வி வளர்ச்சிகள்லாம் வந்து எடுக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து போட்டாங்க, அது எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் போட்டாங்க கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் என்னென்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி. அனைவருக்கும் தொடக்க கல்வியில் முதல்ல அது 1960 வந்து இந்திய அரசியல் சாசனம் 45 இது ஏற்றப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 6 to 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை கொடுக்கறது. அப்போ அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஃப்ரீயாக அவங்கனால படிக்க முடியும். அது வந்து கட்டாய கல்வி. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா 1960 முன்னாடி எந்த ஒரு குழந்தைகளும் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படலை. கொஞ்சம் பெரிய குழந்தைகளானோன்னே அவங்கவங்க வந்து விவசாய குடும்பமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியே தொழில்களுக்கு அல்லது வேலைக்கோ வந்து அனுப்புவதற்காக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது 6 to 14 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கட்டாய இலவச கல்வியை பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் சாசனம் 45 ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இதில் என்ன மாதிரியான தொடக்க கல்வியோட சவால்கள்லாம் அவங்க சமாளித்தாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் ஒரு தடைக்கற்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இருந்தாலும் இதெல்லாம் அவங்க பீட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொருளாதார காரணிகள். பொருளாதார காரணிகள்னு பார்க்கும்போது எப்பயும் போல தான் குழந்தைகள் வந்து குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அந்த மாதிரியான குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சவால். அடுத்து பெற்றோரோட கல்வி அறிவின்மை. அவங்க படிச்சிருக்கும்போது அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் தெரியும். ஆனால் அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை. அதே மாதிரி அதை படிப்பதற்கான சூழ்நிலையும் அவங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியல. பள்ளியிலேயே சேர்ந்தாலும் கூட ஏதாவது ஒரு கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இப்போ சத்துணவு திட்டம் இந்த மாதிரிலாம் ஸ்கீமெல்லாம் போட்டப்ப குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சப்ப, ஆனால் வந்து குழந்தைங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப படிப்பு பாதியிலேயே நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை. இது மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருளாதார காரணிகள், பெற்றோரின் கல்வி அறிவின்மை, அதுக்கடுத்து பாருங்கள் சில சமூக பிரிவினரின் பிற்போக்குத்தன்மை. இப்போ வரைக்குமே வந்து இப்போ ஒரு நம்ம 10 முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள்லாம் பார்த்தா எப்பயுமே அவங்கள படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு பண்ணுங்கிறது ரொம்ப ஒரு சவாலாக தான் இருக்குது. இப்போ அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. இருந்தாலும் யார் யார வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், நரிக்குறவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர், இவங்கெல்லாம் வந்து ஒரு கல்வி மேலே ஒரு சுத்தமாக ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ சில சமூக பிரிவினரின் பிற்போக்குத்தன்மை 3rd. 4th, மக்களின் சமூக சமய பழக்க வழக்கங்களில் குறுக்கீடு. இப்போ வந்து குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ வெளியில் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். அடுத்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், முஸ்லீம் பொண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கவே முடியாது ஒரு பிஃபோர் 10 or 20 முன்னாடிலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் வந்து படிக்கிறாங்க. அப்படி முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குதுன்னா அவங்களோட குடும்ப சமய பழக்க வழக்கங்களால் வெளியில் வர முடியாது. அதில் ஏற்படக்கூடிய தடைகள், இப்போ ஸ்கூல் வந்து பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக போகாமல் குழந்தைகள் இருக்கிறது. இப்போ கிராமப்புறங்கள், மலைப்பகுதிகள், வறண்ட பிரதேசங்கள் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா 2 to 3 முதல்ல வந்து ஸ்கூல் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 3 இடையிலையும் வந்து ஸ்கூலு, ஒரு 300 குடும்பங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே ஒரு ஸ்கூலு, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து போட்டாங்க. இப்போ வசிக்கும் பகுதியில் ஏற்படக்கூடிய தடைகள்னாலையும் குழந்தைகள் வந்து படிக்க வராமல் இருந்தாங்க. கல்வி தொடர்புடைய காரணிகள்,
பள்ளி பாடங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, அப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் இதை போய் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், மேக்ஸு இந்த இங்கிலீஷு அப்படிங்கும்போது வந்து இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை, மக்க பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஒரு ஆர்வம் இல்லாமல் படிக்காமல் குழந்தைங்க வராமல் இருந்தனால தொடக்க கல்வியில் கழிவும் தேக்கமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அடுத்து நிர்வாக தடைகள். படிக்க நம்ம விரும்பினாலும் வேலை நேரம் கிராம மக்களுக்கு ஒத்து வராமல் இருக்கிறது. இப்போ வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அப்போ வந்து அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்போ குழந்தைகள் வந்து படிக்க முடியாமல் இருக்கிறது. அடுத்து பள்ளிகள் மோசமான மேலாண்மையாலும் நன்கு பயிற்றுவிக்காத பள்ளிகளிலும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் படிப்பை தொடராமல் பாதியிலேயே நின்று விடுகின்றனர். அதாவது ரொம்ப மேனேஜ்மெண்ட் சரியில்லாத ஒரு ஸ்கூல்ஸு, நல்லா வந்து சொல்லிக் கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து அங்கே ஆசிரியர்கள் வந்து சரியாக பயிற்றுவிக்கல அப்படிங்கிறனால அனுப்ப ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இதை நிர்வாக தடைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கமும் நிதி பற்றாக்குறையும். அதிகப்படியான இப்போ 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கட்டட வசதி தேவைப்பட்டுச்சு, அப்போ அதிகமான நிதி வசதி இருக்கு வேணும். ஆனால் அப்போ நம்மக்கிட்ட இல்லை. 1960 அப்படிங்கும்போது அப்போ தான் சுதந்திரம் அடைந்த கொஞ்ச நாள்லையே அப்படிங்கிறப்ப அதிகப்படியான நிதி நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சி நம்மக்கிட்ட இருந்தனால அனைவருக்கும் கல்வி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்மளோட கவர்மெண்ட் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தனிநபர் சார்ந்த தடைகள். இப்போ உடல் இயக்க குறைபாடுகள் அப்படிங்கிறது ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாம் வெளியில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இதையே ஒரு காரணமாக வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பாமையும் குழந்தைங்க வராமையும் இருந்தாங்க. மனவெளிச்சி பாதிப்பு, நெறிப்பிரல் நடத்தைகள் கொண்ட குழந்தைகளால் தொடக்க பள்ளியில் தமது படிப்பை தொடர முடியவில்லை. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து ஸ்கூலில் அவள் பேரண்ட்ஸும் சேர்த்து விடலை. அதை வந்து ஸ்கூலில் இருந்துமே ஆசிரியர்கள் படிக்க வைக்கலாம், அந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால். அடுத்து தனிநபர் சார்ந்த தடைகள் தான் இப்போ இதில் பார்த்தோம். ஸோ உடல் இயக்க குறைபாடு கொண்ட குழந்தைகள், மனவெளிச்சி பாதிப்பு, நெறிப்புரல் நடத்திகள், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து நீங்களே எழுதிட முடியும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்காக இப்போ இவ்வளோ சவால்களையும் மீறி என்னென்ன மாதிரியான முயற்சிகள் கவர்மெண்ட்னால் மேற்கொள்ளப்பட்டுச்சு, அதாவது அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை அளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்ன? தொடக்க பள்ளிகளில் பெருக்கம். புதிதாக 1000கணக்கான தொடக்க பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் வந்து 300 பேர் இருந்தாலும் கூட அங்கே வந்து தொடக்க பள்ளிகள் திறக்கப்பட்டது, சரிங்களா? அதனால் நிறைய 6 to 14 வயசுக்குள்ளே குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கே ஒரு 300 பேர் வாழ்ந்தாலும் கூட அங்கே ஒரு சிறு பள்ளி வந்து திறக்கப்பட்டது. அடுத்து மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது, மாணவர்களை பள்ளியில் சேர்க்க பொது சொத்தை திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது. இது ஒரு திட்டமாகவே செயல்படுத்தி அவங்கள வந்து ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணி மாணவர்களை சேர்த்துருக்காங்க. அடுத்து பயனுள்ள கலைத்திட்டமும் கவர்ச்சிகரமான கற்பித்தல் முறைகள். என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எழுது பொருட்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து குழந்தைகளுக்கு வந்து படிக்க நல்ல ஆர்வத்தோடு படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பாடத்திட்டத்தை ரொம்ப சுவையானதாகவும் அவங்க என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாகவும் மாற்றுறாங்க. குறைந்த விலையில் புத்தகங்களும் குறிப்பீடுகளும் அரசே வழங்குகிறது. இப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, குறைந்த விலையில் புத்தகங்கள் குறிப்பீடுகள்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகளில் தற்போது செயல்வழி கற்றல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்டிவ் பெஸ்ட் லேர்னிங் பார்த்துருப்பீங்க, ஏபிஎல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை தான் இப்போ வந்து செயல்வழி கற்றல் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டமும் கூட. அடுத்து நலிந்த பிரிவு மக்களின் கல்வியில் சிறப்பு கவனம். நலிந்த பிரிவு ரொம்ப அதாவது ஏழையாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதாவது கல்வி பற்றின அவேர்னஸ் இல்லாத குழந்தைகளுக்கும் கூட அவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ இலவசமாக பாடநூல், இலவச சீருடை, அவங்க தங்கக்கூடிய வசதி இதுக்கெல்லாம் கூட ஏற்பாடு செய்யப்பட்டது.
நலிந்த பிரிவு மக்களின் கல்வியில் சிறப்பு கவனம், தனியாக கேர் பண்ணி அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. இப்போ பழங்குடியின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம்ல, அவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷலான திட்டம். அடுத்து மாணவர் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலவச மதிய உணவு, இலவச போக்குவரத்து வசதி, இலவச மருத்துவ வசதி, இது வந்து இன்றைக்கு வரைக்குமே செயல்படுத்தப்பட்டு தான் வருது. இந்த மாதிரியான மாணவர் நலத்திட்டங்கள் நமக்கு 1960s கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பெண் கல்விக்கு முன்னுரிமை, பெண் கல்வியை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ரேலி இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சு பெண் கல்விக்கு வந்து முன்னுரிமை வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ நிறையா அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து உயர்ந்த நிதி ஒதுக்கீடு, தொடக்கநிலை கல்வி வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர். தொடக்க கல்வி வளர்ச்சியில் தனியார் பங்கேற்பும் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. இப்போ அதனால தான் அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு, தனியார் பங்கேற்பும் ஊக்குவித்தாங்க. ஆக மொத்தம் வந்து நம்ம எப்படின்னா நம்மளோட கல்வியின் நிலை வந்து கூடணும், சரியா? படித்தவர்களோட கல்வி அறிவுள்ள மக்களோட தொகை வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வழிகளில் திட்டங்கள் தீட்ட முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சு. அதுக்காக மத்திய மாநில அரசுகளும் கணிசமான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து புதிய கல்விக் கொள்கையின் முயற்சிகள் என்னென்ன அப்படின்னா, கரும்பலகை இயக்கம், சர்வசிக்ஸ் அபியான், குழந்தைகளிடம் குறைந்தபட்சம் கற்றல் தேர்ச்சியை உருவாக்குதல், கிராமப்புற மாணவர்களின் வசதிக்கேற்ப பள்ளி நாட்களையும் விடுமுறை நாட்களையும் மாற்றி அமைத்தல். இதில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இந்த நாளிதழ் என்ன பார்க்குறீங்கன்னா, சர்வசிக்ஸ் அபியான் ரொம்ப ஒரு ஃபேமஸான திட்டம், அனைவருக்கும் வந்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு திட்டம். கரும்பலகை இயக்கம், இதுவும் வந்து ஒரு இந்த புதிய கல்விக் கொள்கையோட முயற்சிகளில் ஒன்று. அடுத்து வந்து அவங்கவுங்க வசதிக்கேற்ப பள்ளி நாட்களையும் விடுமுறை நாட்களையும் மாற்றி அமைச்சிக்கிறது அந்தந்த ஏரியாவை பொறுத்து. அடுத்து குறைந்தபட்ச கற்றல் தேர்ச்சியை உருவாக்குதல் அப்படின்னா மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், அவங்க அந்த குறைந்தபட்ச கற்றல்னால் அந்த ஒரு மினிமம் லெவல் இருக்கும், இந்த அடைவை வந்து இந்த குழந்தை இந்த நாளுக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த கொள்கையில் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து தொடக்க கல்வி தரத்தை உயர்த்தி மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி மையங்களை நிறுவுதல். இப்போ அதுக்காக வந்து என்னென்னா அந்த டயட்டில் வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, அந்த தொடக்க பள்ளி கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. அடுத்து தேர்வுகளை புறவயத்தன்மை உடையதாக்கி தொடக்க கல்வியில் 5 வகுப்பு வரை எந்த வகுப்பிலும் மாணவர்களை தேக்கி வைக்காமல் அவங்கள பாஸ் பண்ணி விடுறது. என்னென்னா இப்போ 5th வந்து குழந்தை யாராவது ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்னா அவன் மனசளவில் டிப்ரெஷன் ஆகி ஸ்கூலுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து அனைவருக்கும் எல்லாருமே தேர்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து துவக்கப்பள்ளியிலிருந்து விடுபட்டவர்கள், தங்கள் பகுதியில் பள்ளி இல்லாதோர், வேலைக்கு செல்லும் குழந்தைகள் போன்றோருக்கு முறைசாரா கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி குழந்தைகளாம் படிக்க முடியலங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு முறைசாரா கல்விங்கும்போது ஸ்கூலுக்கு அதை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, முறைசாரா கல்வி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. பாருங்கள் சர்வசிக்ஸ் அபியான், சர்வசிக்ஸ் அபியான் பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கல்வி அளித்தரக்கூடிய ஒரு இயக்கம். இதோட முக்கிய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருவரும் நம்ம ஸ்கூலில் கல்வி கற்றுக்கொடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒருவருக்காவது கற்பித்தல் என்ற இயக்கமாகவும் அது அறியப்படுகிறது. நம்ம ஒருத்தருக்காவது திரும்ப போய் சொல்லிக் கொடுக்கணும், ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மோட்டோ அந்த இதில் சர்வசிக்ஸ் அபியானில். இப்போ இதில் வந்து இது 9வது 5ஆண்டு திட்ட காலத்தில் தான் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, 1997 to 2002. இது கட்டாய இலவச கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக ஆக்கப்பட்டதை தொடர்ந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள் அனைவருக்கும் கல்வி நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த 1997 தான் என்னங்கன்னா இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமையாக மாற்றுறாங்க. முதல்ல கட்டாய இலவச கல்வி அப்படின்னு சொல்லி 1960 ஆரம்பித்தாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமையாக்குறாங்க, கல்வி பெற்றுக்கொள்ளக்கூடியது உன்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்ன, எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது வந்து சர்வ சிக்ஷ அபியான். இந்த திட்டத்தோட எய்ம்ஸ் என்ன அப்படின்னா, திருப்திகரமான தரத்துடன் கூடிய தொடக்க கல்வியை அனைத்து குழந்தைகளுக்கும் 2010 கிட்ட செய்தல். இப்போ இந்த 2010 வந்து எந்த குழந்தையும் படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணாங்க. அப்போ இந்த 2010 எல்லாத்துக்கும் திருப்திகரமான கல்வி கிடைக்கணும்,
அடுத்து பள்ளி மேலாண்மையில் சமுதாயத்தில் பெருமளவில் பங்கு பெற செய்து சமூக வட்டார பாலின இடைவெளியை வெகுவாக குறைதல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்போ ஒரு ஊர் இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலு அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ஒரு நிதியை திரட்டி பள்ளிக்கும் சமூகத்துக்குமான ஒரு உறவை மேம்பட செய்தது இந்த திட்டம். அடுத்து 2003 அனைத்து குழந்தைகளும் முறையான பள்ளி கல்வி அளித்தல், உறுதிப்படுத்தப்படும் மையம் அல்லது மாற்று வழி பள்ளி ஆகிய ஏதேனும் ஒன்றில் சேர்ந்திருத்தலை உறுதி செய்தல். அப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கிறது. அடுத்து 2007 அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வியில் 5 நிறைவு செய்திருத்தல். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட் 5 முடிச்சிட்டான் அப்படிங்கிறது. 2010 அவன் வந்து 8 நிறைவு செய்திருத்தலை உறுதி செய்தல். 8 அப்படிங்கிறப்ப இப்போ 8 வந்துட்டான். வாழ்க்கை கல்வி என்பதை வலியுறுத்துவதோடு திருப்திகரமான தரத்துடன் கூடியதாக தொடக்க கல்வி அளிக்கப்படுதல் உறுதி செய்தல். அப்போ வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறதும் இந்த எஜுகேஷனில் நமக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ 2007 5 முடிச்சிருக்கணும், 2010 அவன் 8 முடிச்சிருக்கணும், 2003 சேர்க்கக்கூடிய குழந்தைகள் எந்த வித தேக்கமும் கழிவும் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறத இது சொல்லுது. அடுத்து சமூக பிரிவுகள் மற்றும் பாலினங்கள் இடையே காணப்படும் இடைவெளியை களைதல். இப்போ பாலினங்கள் சமூக பிரிவுகள் இந்த மாதிரி என்ன ஜாதி மத பிரிவு ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் அந்த இடைவெளிகளை களைகிறது. அடுத்து துவக்க கல்வி நிலையில் காணப்படும் இடைவெளிகளை 2007 அடிப்படை கல்வி நிலையில் காணப்படும் இடைவெளியை 2010 களைந்திடுவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுதல். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 5th முடிச்சிருக்கணும், அதே ஸ்டூடெண்ட் 2003 உள்ள வந்தவன் 2010 8 முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து தொடக்க பள்ளியில் சேர்ந்த அனைவரையும் இருத்தி வைத்தலை 2010 வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துதல். ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட் தான், எல்லோரும் இந்த இருக்கிறாங்க இந்த ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். அடுத்து தேசிய இடைநிலை கல்வி திட்டம் RMSA என்ன அப்படின்னா, இத்திட்டம் இடைநிலை கல்வி மட்டத்தில் அனைவரையும் சேர்க்கவும் தரத்தை உயர்த்தவும் ஏற்படுத்தப்பட்டது. தேசிய இடைநிலை கல்வி அதாவது RMSA வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது குழந்தைகளோட எஜுகேஷனை எப்படி வந்து இப்போ 14 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 14-18 வரையிலான இளம் வயதினருக்கு எப்படி வந்து கல்வி போகணும், அவங்களுக்கு வந்து குறைந்த பொருட்செலவில் அவங்க வந்து படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அடுத்து 5 தொலைவுக்குள் உயர்நிலைப் பள்ளியும் 7-10 தொலைவுக்குள் மேல்நிலைப் பள்ளியும் ஏற்படுத்தினது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருந்தது. இப்போ 5th 8th படித்த ஸ்டூடெண்ட்டு அடுத்து நம்ம பஸ்ஸில் போய் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதை மாற்ற என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உயர்நிலைப் பள்ளியும் மேல்நிலைப் பள்ளி எல்லாமே, உயர்நிலைப் பள்ளிங்கிறது 7 கிலோமீட்டருக்குள்ளேயும் மேல்நிலைப் பள்ளிங்கிறது 10 கிலோமீட்டருக்குள்ளேயும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நிறைய மக்கள் வெளியில் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து இந்த பருவத்தினர் 100% கல்வி பெறுதல் 2017 இருக்கணும் அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான ஸ்கீமெல்லாம் ஏற்படுத்திட்டான். இப்போ இத்தனை பேர் வந்து இந்த வகுப்பை முடிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கு இல்லையா, அது 2017 நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தேசிய இடைநிலை கல்வி திட்டம் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டுச்சு. அடுத்து 2020 இடைநிலை கல்வியில் பயில சேர்ந்தோர் அனைவரும் இடை நின்று விடாமல் படிப்பு காலத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஸோ அப்போ சர்வசிக்ஸ் அபியானில் 1st முடித்தவன் 2003 வந்தவன் இப்போ 2020 அந்த +2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அடுத்து ஒருங்கிணைந்த கல்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த கல்வியோட விளக்கம் என்ன, சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளையும் செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளையும் புதுப்பள்ளியிலேயே பிற மாணவர்களோடு சேர்ந்து பயில செய்வது தான் ஒருங்கிணைந்த கல்வி. அப்போ இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு பார்த்திங்கன்னா தனியான ஒரு ஸ்கூலு தனியாக கேரு அப்படிங்கிறப்ப அவன் ரொம்ப டிஃப்ரெண்டபிள் சைல்டு வந்து மனசளவில் அவங்க வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறனால இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்போ நார்மல் சைல்டுக்கும் ஸ்பெஷல் சைல்டையும் ஒரே பள்ளியில் பயில செய்வதை தான்
ஒருங்கிணைந்த கல்வின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த கல்வி எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா, செயலாற்றல் குறைபாடு என்ன அப்படின்னா, மிக குறைந்த அளவே உள்ள குழந்தைகளை பள்ளியின் வகுப்பறைகளில் ஏனைய சாதாரண குழந்தைகளோடு கல்வி கற்க செய்திடலாம். செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளை தனியாக போய் உட்கார வைக்காமல் பொது பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட சேர்ந்து படிக்க வைக்கிறது. அப்படிங்கிறப்ப எப்படி அந்த ஸ்பெஷல் சைல்டு வந்து இவனோட ஸ்பீடுக்கு வந்து வருவானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சம்டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, முறையான வகுப்பறையில் பாதி நாளும், பொதுப்பள்ளி வளாகத்திலேயே அமைந்துள்ள சிறப்பு கல்வி கூடத்தில் பாதி நாளும் கற்க செய்தார். இப்போ வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு 2-3 days வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் இருக்கிறான் அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய 2-3 days வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களோட சிறப்பு கல்வி கூடத்தில் போய் எப்படி கற்றுக்கிறான் அவங்களுக்குன்னு வந்து அப்போ நம்ம அந்த எவ்வளோ எஃபோர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான சொல்லிக் கொடுத்துட்டு திரும்ப நார்மல் சைல்டோடு வரும்போது அவனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதுக்கான உத்திகள் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான மெத்தட் இதில் இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா, முறையான வகுப்பறை மாணவர்களோடு கற்பித்தல் துணை செயல்களில் மட்டும் ஈடுபடுவதை தவிர ஒரு நாளின் பெரும்பகுதியை செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் சிறப்பு கல்வி கூடத்தில் கற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா, கல்வி துணை செயல்பாடுகள் இப்போ ஒரு பிடிஆர், வாழ்க்கை கல்வி இந்த மாதிரியான ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரியும், மற்றபடி நார்மலாக படிக்கும்போது அவங்களுக்கான சிறப்பு கல்வி கூடத்துக்கும் இந்த செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் வந்து வந்துடுவாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த கல்வி, ஒருங்கிணைந்த கல்வியில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்து இப்போ நம்ம இதுவரைக்கும் படித்தது அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வின்னு பார்த்தோம். இது வந்து அனைவருக்குமான கல்வி. இது என்ன அனைவருக்குமான கல்வி அப்படின்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். யுனெஸ்கோ என்ன வந்து இதுக்காக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி இருத்தல் அப்படின்னா, செய்முறை அனைத்து கற்போரது பல்வகை தேவைகளையும் கருத்தில் கொண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு கற்றல், பண்பாடு மற்றும் சமுதாய நிலவுகளில் அவர்களது பங்கேற்பையும் பங்களித்தலையும் அதிகரித்தலோடு கல்வியின் உள்ளும் கல்வியில் இருந்தும் அவர்கள் புறந்தள்ளப்படுதலை குறைத்திடுமாகும். இப்போ இந்த செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளை வந்து அவங்கள கருத்தில் கொண்டு தான் இந்த அனைவருக்குமான கல்வி அப்படிங்கிறது ஏற்படுத்தினது. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஒருங்கிணைந்த கல்வியில் பார்த்த மாதிரி, இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கணும், சமுதாய நிகழ்வுகளில் வந்து பங்கேற்கணும், நார்மலாக அவங்களோட பிஹேவியர்ஸை கொண்டு வர்றதுக்காக இந்த அனைவருக்குமான கல்வி வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்குது. அடுத்து அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிறதுல, உள்ளடக்கிய அப்படிங்கிறத அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளடக்குதல் என்பது குறைபாடுடைய மாணவர்களிடம் அக்கறை செலுத்துதல், சரியா? அப்போ ஸ்பெஷல் சைல்டு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கறது. அடுத்து மாணவர்களை வகைப்படுத்தி வெவ்வேறு கல்வி நிலையங்களுக்கு அனுப்புதல் என்பதை மறுத்தலே உள்ளடக்குதலாகும். இப்போ வேறு வேறு அவங்கள தனியாக படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லலை, அவங்களும் ஸ்பெஷல் கோச்சிங்காக வந்து இருக்கிறாங்க, தனியான சிறப்பு கல்வி கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துலையும் அவங்களுக்கு அக்கறையாக அவங்க கவனிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ளடக்குதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லுது. ஸோ கல்வியில் புறந்தள்ளப்பட்ட அனைத்து பிரிவு மாணவர்களிடம் பரிவுடன் அக்கறை செலுத்துதல், அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி அளிக்கும் வகையில் அமைந்த பொதுப்பள்ளிகளை நிறுவுதல். அப்போ பொதுப்பள்ளிகளை வந்து நிறுவுறது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, கல்வியில் புறந்தள்ளப்பட்ட மாணவர்களையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ செயலாற்றல் குறைபாடுடைய மாணவர்கள், கல்வியில் புறந்தள்ளப்பட்ட மாணவர்கள், இப்படி எல்லா வகையான சில்ட்ரன்ஸும் வந்து இருக்கிறது தான் வந்து அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிறது. அடுத்து இப்போ பாருங்கள், டெலார்ஸ் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன்னு, 4 pillars எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், தனிநபர் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக திகழ்வது கல்வி. டெலார்ஸ் குழுவில் ஒரு 1st point, சமுதாய முன்னேற்றத்துக்கு அடிப்படையே கல்வி தான். அடுத்து கல்வியோட முக்கிய பணி என்ன அப்படின்னா, நம்முடைய ஆற்றல்களையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறன்களையும் முழுமையாக மலரச் செய்து நம்மளுடைய குறிக்கோள்களை நாம் எய்திட நமக்கு துணை புரியக்கூடிய ஒன்று தான் கல்வி. நாம் ஒன்று கூடி செயல்படவும் அமைதியாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையையும் கொடுக்கக்கூடியது கல்வி தான் அப்படின்னு சொல்லி டெலார்ஸ் குழு குறிப்பிடுது. ரொம்ப ஒரு அருமையான டெஃபினேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்னென்னா, கல்வியோட முக்கிய பணி என்னென்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் திறன்களையும் மலரச் செய்து நம்மளுடைய குறிக்கோள்களை எய்துவதற்கு, சமுதாயத்தோடு நம்ம ஒன்று கூடி நம்ம அமைதியாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையும் கொடுக்கக்கூடியது கல்வி தான் அப்படின்னு சொல்லி டெலார்ஸ் குழு சொல்லுது. இப்போ இதோட ஃபோர் பில்லர்ஸ், டெலார்ஸ் குழு வந்து ஃபோர் பில்லர்ஸ்னு என்னென்ன சொல்லியிருக்குன்னா, அறிந்திட கற்றல், செய்திட கற்றல், ஒன்று கூடி வாழக்கற்றல், தனித்தன்மையுடன் கூடிய முழு ஆளுமை வளர்ச்சி பெறல். இதில் அறிந்திட கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிறிய எண்ணிக்கையிலான பாடங்களில் ஆழமாக பணிபுரியும் வாய்ப்புடன் ஒரு பரந்த அறிவு. அப்போ அவன் கற்றுக்கிறத ரொம்ப டீப்பாக கற்றுக்கணும். அறிந்திட கற்றல், இப்போ ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரியுது அப்படின்னா, சின்ன அளவிலான பாடம் அப்படின்னாலும், இப்போ ஒரு நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 1 to 10 அப்படிங்கிறத அதுக்குள்ளே அவனுக்கு என்னென்ன சொல்ல முடியும், அவனுக்கு சொல்லி அதை வந்து ரொம்ப ஆழமாக பதிய வைக்கிறது, அது அறிந்திடக்கற்றல். அடுத்து பார்த்திங்கன்னா செய்திடக்கற்றல், தொழில்சார் திறன்களை மட்டுமல்லாமல் பல சூழ்நிலைகளை சமாளிக்க மற்றும் குழுக்களில் வேலை செய்ய தகுதி பெறவும் செய்தல். இப்போ இது வந்து மாணவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த தொழிற்கல்வி வந்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட திறமைகளை வளர்த்து கொள்வது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி வந்து சமாளித்து வெளியில் வருது அப்படிங்கிற திறன்களையும் இந்த செய்திட கற்றலில் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து தனித்தன்மையுடன் கூடிய முழு ஆளுமை வளர்ச்சி. இதில் ஒரு நபரோட ஆளுமை மற்றும் வளர்ந்து வரும் சுயாட்சி, தீர்ப்பு மற்றும் தனிப்பட்ட பொறுப்புடனும் செயல்பட முடியுங்கிறாங்க. இப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவன் வந்து இப்போ அறிந்திட கற்றல், அந்த செய்திட கற்றல் அதில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து ஒன்று கூடி வாழக்கற்றல், இப்போ ஒருவருக்கொருவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறது அப்படிங்கும்போது வந்து ஒன்று கூடி வாழ கற்றுக்கிறாங்க. இன்னொருத்தனை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவன் இவனை அப்ரிஷியேட் பண்ணுறான் அப்படிங்கும்போது சேர்ந்து வாழ கற்றுக்கிறாங்க. இது மூணும் ஒன்றா சேரும்போது இந்த தனித்தன்மையுடன் கூடிய முழு ஆளுமை வளர்ச்சி பெறுதல் அப்படிங்கிறது தன்னைப்போல் உங்களுக்கு நிகழ்ந்துடும். அதுதான் அந்த நபரோட ஆளுமை மற்றும் வளர்ந்து வரும் சுயாட்சி, தீர்ப்பு மற்றும் தனிப்பட்ட பொறுப்புடன் தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பொறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறனை பெறக்கூடிய ஒரு சமயத்தை சொல்கிறாங்க. இதுதான் கல்வியோட 4 தூண்களாக டெலார்ஸ் குழு சொல்லுது. இதில் வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படிங்கிற கருத்து பின்னணியில் கற்றல் 4 தூண்கள் கற்பனையாக கருதப்படுவதை குறிப்பிடுவதும் முக்கியம். இதில் இந்த கல்வியோட 4 தூண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதை மட்டும் வந்து உங்களுக்கு ஒருவேளை தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் இதுக்கான வீடியோ தனியாக கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் தனியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த கற்றல் 4 தூண்களில் டெலார்ஸ் குழு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தோழர்களே, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. அதனால் முதல்ல கற்றுக்குவோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.